மதுரை மாநகரம் கூட மாற வேண்டும், வேகம் எடுக்க வேண்டும், வளர்ச்சிப் பணிகள் அதிகமாக வளர வேண்டும், வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக வேண்டும், உலகத்தினுடைய வரைபடத்திலே கோவையினுடைய நகரம் இருக்க வேண்டும் என்பதிலும் கூட நீங்கள் தீர்மானமாக இருக்கிறேன். இன்னைக்கு முதல் கேள்வியை பொறுத்தவரை எதற்காக மோடி வர வேண்டும் நம் அனைவருக்கும் தெரியும். 10 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சி எல்லோரும் பார்த்திருக்கின்றார்கள், நீங்களே அதற்கு ஒரு சாட்சி. ஏழை மக்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாய பெருமக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உலக நாடுகள் மத்தியில் வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 8% வளர்ச்சியில் இருக்கிறோம் தொடர்ந்து. அடுத்த 25 ஆண்டுகள் ஒரு அற்புதமான ஒரு நாட்டை நாம் பார்க்க இருக்கின்றோம், ஒரு இளமையான நாட்டை பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 2047 பிரதமருடைய கனவு வளர்ந்த பாரதமாக மாற வேண்டும் என்று. வளர்ந்த பாரதமாக மாற வேண்டும் என்றால் நம் அனைவருக்கும் கூட தெரியும், ஒரு பெரும்பான்மையான அரசு அமைய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. இந்த இந்தி கூட்டணியை போல இங்குன்னு அங்குன்னு சிதறி கிடக்கிறாங்க. இவர்களை வைத்து 2004 வரை இந்த நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டதை மறுபடியும் நமக்கு காண்பிக்க வேண்டும் என்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் நமக்கு மோடி வேண்டும், அது மோடி நமக்கு சாதாரணமாக வேண்டாம், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வலிமையாக வேண்டும். அதே நேரத்தில் மோடி அவர்கள் வலிமையாக வந்து அமரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட கோயம்புத்தூரிலே வெற்றி பெற வேண்டும் என்பது உங்களுடைய வேள்வியாக இருக்கிறது. அதற்காக எல்லோருக்கும் கூட இந்த நேரத்தில் நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரர்களே, நம்முடைய கனவு கோயம்புத்தூருக்கு பெரிது. மோடி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த 10 ஆண்டு காலத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோயம்புத்தூருக்கும் கிடைத்தும் கூட சாதாரண அரசியல்வாதிகளாக எந்தவித ஒரு திட்டமும் இல்லாமல் கோயம்புத்தூர் நகரை பின்னோக்கி எடுத்துச் சென்றார்களோ தவிர முன்னோக்கி செல்லவில்லை. ஆனால் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த 3வது 5ஆண்டு காலத்தில் கோவை நகரனுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. விமான நிலையத்திலிருந்து, ரயில்வே நிலையத்திலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து, பால வசதிகள் இருந்து, ஒரு சாதாரண ரோடுங்க, சாதாரண ரோடு. இன்னைக்கு ஒரு 100 மீட்டர் கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு கொலி இல்லாமல் 100 மீட்டர் ஒரு மனிதனால கோயம்புத்தூர்ல போக முடியும்னா அது உலக சாதனையா இருக்கும். அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்பு என்பது மிக மிக மோசமா இருக்கு. எப்படிப்பட்ட ஊராக இருக்கக்கூடிய கோவை நகருக்கு இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. 15 நாட்கள் ஒரு முறை குடி தண்ணீர். அதெல்லாம் தாண்டி சுத்தத்துல பாருங்க, எங்கிருந்த கோயம்புத்தூர் இன்னைக்கு எங்க இருக்கு, 176 எங்கேயோ போயிருச்சு, 40-50 இடத்துல இருந்தது. காரணம், வெறும் 12% மட்டும்தான் நம்முடைய குப்பைகள் தினமும் கூட அதை சேகரித்து திட மேலாண்மைக்கு வெறும் 12% போது 88% குப்பை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த நகரம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் குப்பையை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மாநகராட்சிக்கு எந்தவித அக்கறையும் கிடையாது. மேயராக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கட்டும், அவருடைய வேலை என்பது கோயம்புத்தூரை பத்தி சிந்திப்பது இல்லை, அரசியல் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றான். அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், வெளியூர்ல இருந்து அமைச்சர் வர்றாங்க. கோயம்புத்தூருடைய இன்சார்ஜ் அமைச்சராக இருக்கிற வந்து இன்னைக்கு புலால் சிறையில் இருக்கிறாங்க. அவருடைய நோக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி வருமானத்தை பெருக்கலாம் என்பது மட்டும்தான் நோக்கமா இருக்கிறோம் தவிர யாரும் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தெரியும், கோயம்புத்தூர் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள். இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க தான் நான் கேட்கறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம் நாளை கட்டி, அது கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும்னா பிசிசிஐ கிட்ட கேட்டு ஃபண்ட் நாங்க வாங்கிட்டு வந்து தனியா கட்டி கொடுக்குறோம். ஒரு ரோடை உருப்படியா போடுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் உருப்படியா வைங்க, எங்க இருக்கக்கூடிய குப்பையை உருப்படியா கிளீன் பண்ண. அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க, ரோட்ல நடக்க முடியாதவன் கூரை ஏறி ஆகாசத்துக்கு பூலோகத்துக்கு போனோம்னு. அது போல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கணும், கிரிக்கெட் ஸ்டேடியம் வேறாச்சும் கேட்டம் பண்ணாம, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாதப்ப இப்படித்தான் அவருடைய கனவு இருக்கு. ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டணும்னா 4000 கோடி அதுல கமிஷன் அடிக்கலாம் பிள்ளைங்க, நிறைய சிமெண்ட்லாம் இருக்கு. அவருடைய சிந்தனையை அப்படித்தான் இருக்கும் அன்பு சகோதர சகோதரர்களால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும்.